ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்ஸ்மேன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் என்னென்ன நோய் வரும், எந்த மாதிரி நோய் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புரியல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் சிம்பிளை கொடுத்துங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நோய் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை காய்ச்சல் நோய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிம்டம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண் லைட்டாக வீங்கும். செகண்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஜாக வரும். தேர்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீங்கி போன மாதிரி கண்ணை மூடிக்கும் அந்த பக்கம். இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நிறைய கோயில்களை இறந்துடும். ஃபோர்த்து ஸ்டெப் வரைக்கும் போனால் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வீங்கி போன மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது கோயை. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க, நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் இல்லை மஞ்சள் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளித்தழை பார்த்தீங்கன்னா, ஒரு செடி எடுத்துக்கோங்க. அப்படியே செடி எடுத்து அதில் இருக்கிற இலையெல்லாம் நுணிக்குங்க. நுணுக்கி நல்லா நசுக்கி மிக்சியில் போட்டுக்கங்க, இல்லை அப்படியே கூட போட்டாலும் பரவாயில்ல, மிக்சியில் அரைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பொடியாக இருந்தாலும் சரி, இஞ்சியாக போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பூண்டு தான். பூண்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கியா நெல்லின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தவடால் செடி மாதிரியே இருக்கும், ஆனால் கீழே பால் பாலாக இருக்கும். இதையும் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குப்புமணித்தழை பார்த்தீங்கன்னா, சளி கிளி இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு இதுவும் யூஸ்ஸும், இதுவும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் தெரியும், ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ரவுண்டாக இல்லை ஸ்லைஸ் ஸ்லைஸாக எப்படின்னா கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. அரைப்படுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, துளசி எடுத்துக்கோங்க, இன்னிக்குங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, கோழி தொண்டையில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சி வடித்து எல்லா கோழிக்குமே விடுங்க. நல்லது தான், இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பறவை காய்ச்சல் இல்லை வெள்ளை காய்ச்சல் வந்தால் கூட இந்த இதுக்கு மருந்து கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை காய்ச்சலுக்கான மருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஊசி போடாதீங்க, அதெல்லாம் சரி கிடையாது. பார்த்திங்கன்னா நாட்டு வைத்தியத்தில் நம்ம பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ்க்கு இது பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த எல்லாருக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஒண்டி தான் யூஸ் பண்ணணும். இந்த எந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வெயில் காஞ்சிட்ருக்கு, திடீர்னு மழை பெய்யுது, ஒரு ரெண்டு நாள் மழை பெய்யுது, திரும்பி வெயில் காயுது. அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். கீழே மண் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற மண்ணை பார்த்தீங்கன்னா புகை மாதிரி கலப்பி விடும். பார்த்துருப்பீங்க, மழை பெய்யும்போது புகை மாதிரி வரும் பார்த்தீங்களா. அந்த இதுவில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு சளி பிடிச்சிக்கும். சளி பிடிச்சிக்கிட்டால் வெயில் காலத்தில் தாங்காது. அதனால் வெள்ளை காய்ச்சல், பறவை காய்ச்சல், இல்லை சளி, கண்ணாண்டு கட்டுறது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும். நான் சொன்ன மெடிசன்ஸ் இது பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.